ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பானி. சென்னை கே ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள், ஸோ ஹிடன் மிஸ்ட்ரி, ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் பார்க்க போகிறோம். ஸோ முந்தைய பதிவில் இதை ஆரம்பிச்சிட்டோம், என்னுடைய தொடர்ச்சி தான். என்ன அப்படின்னு சொன்னால், சிலை வழிபாடு அதாவது விக்கிரக வழிபாடு அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ ஓஷோ வழக்கமாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நாத்திகவாதி அப்படின்னு சொல்லுவாங்களே, கிடையாது. இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஓஷோ அவர்கள் வந்து கோயில்களினுடைய வழிபாட்டு முறையும் எந்த அளவுக்கு முக்கியம், தீர்த்த தலங்கள் போவது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்தையும், நம்மளுடைய தியானம், புருவமதி தியானம், இது எல்லாத்தையும், ஆக்கினை சக்கரம், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நமக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ இப்போ அதனுடைய ஒரு அடுத்த பரிமாணம், சிலை வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு. இதில் என்ன பியூட்டின்னா, சிலை வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையே தவறு அப்படிங்கிறாரு. அதற்குண்டான விளக்கமெல்லாம் போன பதிவில் பார்த்துருந்தோம், ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருந்தோம். இன்றைக்கும் அதே தான், அதனுடைய தொடர்ச்சி தான். எவ்வளோ அழகான எக்ஸாம்பிள்ஸோடு ஆரம்பிக்கிறார். முதல் ஆரம்பத்திலே போட்டு அட்டி மண்டை புலந்துடுறாரு பாருங்க. பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்களோட நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. என்ன கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா, அவர்களை காட்டில் நம்ம வந்து இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்கள காட்டில் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்று அவங்க வைக்கிறாங்க. பிறவாரியாக கிடைச்ச ப்ரூஃபை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அது உண்மையாக தான் இருக்குது. அதாவது மின்சாரம் அப்படிங்கிறது மனிதன் கண்டுபிடித்தானா, இதில் அறிவியல் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. அந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சானா, அது மூலமாக வந்து பல தூரம் தள்ளி இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்களால் இன்றைக்கி ரொம்ப சராசரியாக பேசிக்க முடியுதா, இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி தானே கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஆனால் அந்த பழைய காலத்து ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அண்ட சராசரம் முழுக்க எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணிவேர் அந்த மூலாதாரத்துக்கே போயிட்டான். அதுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டு, இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே விளையாட்டு சாமான மாதிரி. அவனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது யார், பண்டைய காலத்தில் நம்முடைய மூதாதையர்களை கம்பேர் பண்ணால் நம்மெல்லாம் வெறும் குழந்தைங்க மாதிரி, ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இந்த சராசரி, இந்த தூள நிலையிலிருந்து அந்த சூக்கும நிலை கூட எப்படி போகிறது அப்படிங்கிறது அவனுக்கு அனாயசமாக தெரிஞ்ச ஒரு விஷயமாக அவனுக்கு இருந்தது. நார்மலாக ப்ராக்டிக்கலாக அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒருத்தன் தனக்கு பின்னதாக வரக்கூடியவர்களும் இதை இன்னும் எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை தான் கோயில்களும், கோயில்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விக்கிரக வழிபாட்டு முறைகளும். ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க ஓஷோ. வீட்டில் சாளரம் இருக்குது. சாளரம்னா என்னென்னு பார்த்துருந்தோம், ஜன்னல். ஜன்னல்ங்கிறது போர்ச்சுகீஸ் மொழி. ஸோ சாளரம் அப்படிங்கிறது தான் தமிழ் மொழி. வீட்டில் சாளரம் இருக்குது. இந்த சாளரம் அப்படிங்கிறத வந்து பூட்டியிருக்கு. அந்த சாளரத்தை திறந்து இப்படி மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வானம் தெரியுது. அப்போது ஒரு சின்ன சாளரம் தான், சொடுதான் இருக்குதுன்னு பார்த்துங்களேன். அதை திறந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ பெருசாக பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு வானம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. எல்லையற்று விரிஞ்சிருக்கக்கூடிய, எல்லா விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு வானம் அப்படிங்கிறது தெரியுது. அவ்வளோ பெரிய வானமும் இத்தினூண்டு சாளரத்துக்குள்ளே அடைக்க முடியாது. ஆனால் அந்த சாளரத்தை திறந்து பார்க்கும்பொழுது, இத்தினூண்டு சாளரம் தான், அதை திறந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசு இருக்கக்கூடியது எல்லாமே தெரியுது. இது பார்த்து உணர்ந்தவனுக்கு இது வந்து சரியா ஆமையா தெரியுது அப்படிமா. இது வரைக்கும் சாளரம்னு ஒன்று என்னன்னே தெரியாது அவனுக்கு. சாளரத்தை அவன் பார்த்ததும் கிடையாது, இல்லை சாளரம் இருந்தாலும் கூட அந்த சாளரத்தை அவனுக்கு எப்படி திறக்கிறதுன்னு தெரியல, அது திறந்த அவ்வளோ பெரிய அண்டவேலியை அவன் பார்த்ததும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட போய் இந்த சாளரத்தை திறந்து அந்த அண்டவேலியை பார்த்தவன் போய், ஏய் இங்கே பாருப்பா சாளரம் திருண்டு தான் இருக்குது, அதை திறந்து பார்த்தோம் இவ்வளோ பெரிய அண்டவேலி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், இதை பற்றி விஷயமே தெரியாதவன் என்ன சொல்லுவான், என்ன என்ன முட்டாள் நினச்சியா, என்னை ஏமாத்த பார்க்குறியா, இத்தினூண்டு சாளரத்துக்குள்ளே அவ்வளோ பெருசு எப்படா தெரியும், அது என்ன அவ்வளோ பெருசு எப்படி இத்தினூண்டு சாளரத்துக்குள்ளே அடங்கும், அது எப்படி தெரியும், சாளரம் இவ்வளோ பெருசோ அந்த சைஸுக்குள்ளே தான்டா தெரியும் அப்படின்னு அவன் கேட்பான். இது நியாயமானு கேட்டால் தர்க்க ரீதியாக அவன் கேட்குறது நியாயம்தான். ஆனால் அந்த சாளரத்தை திறந்து பார்த்தவனுக்கு தான் தெரியும், இந்த சாளரம் என்னமோ சைஸ் என்னமோ சின்னதாக தான் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ பெரிய அண்ட சராசரம் நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத அதை திறந்து பார்த்தவனுக்கு தான் தெரியும். இப்படி தான் சிலைகள் மூலமாக அந்த சூக்கும நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய, எல்லையற்று பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இறைநிலையை பார்ப்பதற்கு அந்த இத்தினூண்டு அந்த சிலை நமக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. இந்த விஷயம் புரியாதவன் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவனை தான் ஓஷோ சொல்கிறாரு, இவன் அடி முட்டாள், இந்த சமுதாயத்தில் இவனை காட்டில் ஒரு முட்டாள் வேறு எவ்வளவுமே கிடையாது, இவனை மாதிரி ஒரு மோசமான இவன் தான் எல்லா அழிவுக்குமே காரணமாக இருப்பான் அப்படிங்கிறாரு. அவனை விட ஒரு அடி முட்டாள் வேறு எவனுமே கிடையாது அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான், அந்த சாளரத்தை திறக்கிறதுக்கும் வழி தெரியல, அவன் திறக்கிறதுக்கு முற்படுறதும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முட்டாள்தான், இது வந்து இருக்கவே கூடாது, முட்டாள்தனம் அப்படின்னு இவன் கருதிட்டதுனால இது இருக்கவே கூடாது. அப்போ நீ இறைத்தன்மைன்னு சொல்லக்கூடியது இதில் தானே பார்க்குற, அப்போ இந்த சிலையை நான் உடச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ அந்த இறைத்தன்மையை அதுக்கு மேலே பார்க்க முடியாதுல்ல, இறைத்தன்மையும் அதோடு சேர்ந்து அழிஞ்சு போயிடும்ல அப்படின்னு சொல்லி அவன் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள் இடிக்கிறது,
அந்த சிலையை உடைக்கிறது நம்மளுடைய வேலையில் இருக்குது. ஆனால் எல்லையற்று பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அந்த கல்லிற்குள்ளும் இருக்கும், அது உடைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த கல்லை உடைக்கிறதுனால அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது எந்த வகையிலுமே பாதிக்கப்படுவது இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை அறிவு கூட அவனுக்கு இல்லை. அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் என்னென்னா, அப்படி சுற்றிட்டு இருக்கிறவங்க பின்னாடி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கிறது நிறைய போய்கிட்டு இருக்குது. இதுதான் ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அந்த பார்க்க தெரிஞ்சு ஒருத்தன் பார்த்தான் பார், அவனை யாருமே பின்பற்றுறதே இல்லை, அது முட்டாள்தானு ஒருத்தன் சொன்னான் பார், அதை போய் பின்பற்றிட்டு இருக்காங்க. இவன் சொல்கிறது சரினா இவன் சொல்கிறதும் சரியாக இருக்கணும்னு இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே தோணாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஓஷோ அவர் சொல்கிறார், என்னுடைய இருதயத்தை இப்படி அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ அறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, எனக்கு அன்பு பாசம் பரிவு வெறுப்பு கோபம் இதெல்லாம் இருக்குது, அது வந்து இருதயத்துக்கு ஒரு இடமா சொல்கிறேன், அந்த இடத்துல இருந்து உணர்வுகள் மேலிடுது அப்படிங்கிறோம். அப்போ எனக்கு அது வந்து புலந்து பார்த்தா என்ன அனுமர் மாதிரி எங்கள் உள்ள ராமர் சீதையுமா தெரியுவாங்க, இல்லை அது ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு இருக்கிற அன்பு பாசம் பரிவு தெரியுமா என்ன, ஒன்று இருக்குது, அங்கே இருதயம் இருக்கும், ரத்த நலமல் இருக்கும், ரத்த மேலைங்களையும் போயிட்டு வந்துட்டுருக்கும், இதுதான் தெரியும். எனக்கு இருக்கக்கூடிய அன்பு பாசம் பரிவெல்லாம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஒரு நல்ல ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட கொண்டு போய் நல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து எல்லாம் பார்க்கும்பொழுது அவர் என்ன ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார், இவன் வந்து ஆயுசு காலத்தில் என்றைக்குமே அன்பு அப்படிங்கிறது ஒன்று உணர்ந்ததே கிடையாது, இவன் வந்து வெறுப்பு அப்படிங்கிறது உணர்ந்ததே கிடையாதுன்னு ஒரு சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்குறார். இப்போ இந்த சர்டிஃபிகேட் தப்புன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா, என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட, எனக்கு இதே அன்பும் பாசமும் பரிவும் வெறுப்பும் கோபமும் இருந்திருக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்பொழுது, அறிவியல் ரீதியாக அவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். அப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன தான் அறுவை சிகிச்சையை பண்ணி பார்த்து அவர் இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். இப்படி தான் இந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, எனக்கு பார்த்தா தெரியல, எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முற்படும் போது அது இல்லைன்னு எனக்கு சொல்லுது, ஆனால் இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இது உண்மையாலுமே இருக்குதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சு வச்சு அதை எழுதினாம்பாரு, அவனை வந்து முழுக்க முழுக்க நம்ம அப்படியே இக்னோர் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு போயிட்டோம். நல்லா பார்த்தோம்னா கண் எல்லாருக்குமே இருக்குது, கண்ணை திறந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும், தூங்கிட்டோன்னு வச்சுங்களேன் கண்ணை மூடிடுறோம், கண் வெளியே இருக்கக்கூடியது எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் கனவுன்னு வரும்பொழுது இந்த கனவை நல்லா கொட்டான் கொட்டான்னு பார்க்குறோமா, கனவில் நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள்லாம் நிதர்சனமாக இந்த உடலில் ஏற்படுதா, அங்கெங்காவது அடிபட்டுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த அவயம் வலிக்குது, அங்கே அழுதும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருதயம் படப்படான்னு துடிக்குது, அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தது நிதர்சனமாக பார்த்த மாதிரியே தெரியுது, அப்போ அந்த இடத்துல இருதயம் ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யுதுல்ல, அங்கே கண் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யுதுல, கண்ணை முழிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கனவு கனவு போலவே இருக்கே, கனவு தான்ப்பா இது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது கனவு தான், அது உண்மை இல்லைன்னு நம்ம சொன்னாலுமே கனவுன்னு கண்டது நிஜம் தானே, நீ அந்த இடத்துல பார்த்ததுங்கிறது உண்மை தானே, அந்த இடத்துல உணர்ந்ததுங்கிறது உண்மை தானே, அப்போ உனக்குள்ளே ஏதோ ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஒன்று நடந்ததில்லை, அது என்னன்னு உனக்கு விளக்க தெரியல, அவ்வளோதான். கேட்டால் சொல்லுவான் கெமிக்கல் ரியாக்ஷனுங்க எல்லாம் மெமரியினோடது, என்னமோ நடந்து தான் நடக்கலையா, வெளிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பொய்ன்னு சொன்னப்பா, ஆனால் நீ கனவில் இருக்கும் பொழுது அத்தனையுமே உனக்கு வந்து நிதர்சனமாகவும் உண்மையாகவும் இருந்தது இல்லையா, அதுதான் இந்த தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடியது. உனக்கு கண்ணு முன்னாடி அது சிலையாக தெரியுது, அது சிலையாக மட்டுமே, அது சிலை தான், அது கல் தான், அது ஒன்றும் இல்லை தான் அப்படின்னு சொன்னேன்னா அது உனக்கு கல் தான் சிலை தான் அது ஒன்றுமே இல்லை தான். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதை பார்த்து உணரக்கூடிய அந்த ஒரு வழி தெரிஞ்சவம்பார், அதுக்கு பேர் தான் வழிபாடுன்னு சொல்லக்கூடியது. அதை தெரிஞ்சவம்பார் அவனுக்கு அங்கே கல்லும் தெரியாது சிலையும் தெரியாது அங்கே எதுவும் தெரியாது, அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூக்குமத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த முழுமையான சக்தி நிலை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வழிபாடு என்னன்னு தெரிந்த ஒருத்தனுக்கு அந்த சிலையை கடந்து போவதற்குண்டான வழி தெரியும், அந்த விஷயத்து என்னன்னே தெரியாத அதை ஏற்றுக்கொள்ள தெரியாத ஒரு மூடர்களுக்கு அது வெறும் கல்லாகவும் ஒரு சிலையாகவும் மட்டும்தான் அவனுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மீரா போன பதிலேயே சொன்னேன், மீரா சிலை முன்னாடி ஆடினா பார்க்கவங்களுக்கு எல்லாமே மீரா சிலை முன்னாடி ஆடுறான்னு தெரிஞ்சுது, மீராக்கு அந்த இடத்துல சிலையே தெரியலையே, மீரா கிருஷ்ணர் கூடயே இல்லை இருந்தா, மீரா முழுக்க முழுக்க அந்த சக்தி சுரூபமோடவே இல்லை கலந்துட்டா, மீராவுக்கு வழிபாடு தெரிஞ்சுது, மீராவை சுற்றி இருந்து பார்த்தவங்களுக்கெல்லாம் கோயிலும் சிலையும் மட்டும்தான் தெரிஞ்சுது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கு நடக்குது. கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறதுக்கு இவர் பூசாரியாக நியமிக்கப்படுறார். சில நாட்களில் மக்கள் வந்து அவர் மேலே புகார் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாமிக்கு பூ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பூவை முதல்ல இவர் முகர்ந்து பார்க்குறாரு,
ஸோ அதுக்கப்புறம் தான் போடுறாரு. சாமிக்கு ஏதாவது பிரசாதம் கொடுத்தோம்னு சொன்னால் முதல்ல இவர் சாப்பிட்டு பார்க்குறாரு, அதுக்கப்புறம் தான் கொடுக்குறது. எல்லாத்தையும் அசுத்தப்படுத்திடுறார், எல்லா விதிமுறைகளுக்கும் மீறி இவர் வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்தோடனே என்னப்பா மேலே அப்படி கம்ப்ளைண்ட் வருதுன்னா, என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, இந்த மாதிரி பூவை நீ தான் முகர்ந்து பார்த்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தான் கொடுக்குறியா மேடம். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டும்போது எங்கள் அம்மா முதல்ல சாப்பிட்டு பார்ப்பாங்க, அது நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் எனக்கு கொடுப்பாங்க. நானும் அதே போல தான் பூவை முகர்ந்து பார்ப்பேன், அது நல்ல வாசனையான நல்ல நறுமணமான மலர்களாக இருந்தால் மட்டும்தான் இறைவனுக்கு கொடுப்பேன். நான் முதல்ல கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு பார்ப்பேன், நல்லா இருக்க அந்த பிரசாதம் மட்டும்தான் சாமிக்கு கொடுப்பேன். நறுமணம் இல்லாத ஒரு மலரையோ இல்லை சுவையில்லாத ஒரு பிரசாதத்தையோ எப்படி என்னோடய இறைவனுக்கு நான் கொடுக்க முடியும்? எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்தினாலோ அதுபோல தான் நானும் இறைவனை பார்க்குறேன். அப்போ நானும் அதுபோல தானே, அப்போ எனக்கு எங்கள் அம்மா எல்லாம் நல்லதாகவே கொடுத்தா அதே போல் நானும் என்னோடய இறைவனுக்கு நான் நல்லதாகவே தானே கொடுக்கணும் அப்படின்னொன்னே. நீ சொல்கிற வேக்கணமெல்லாம் சரியாக இருந்தாலுமே இந்த வழிபாட்டு விதிமுறைகளுக்கு இது நேர்மாறாக இருக்கு. என்ன என்ன விதிமுறை வழிபாட்டிற்கு? என்ன விதிமுறை வழிபாட்டிற்கு? எந்த ஒரு காலத்திலும் விதிமுறை அப்படின்னு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வழிபாடே கெட்டு போயிடுமே. வழிபாடுங்கிறது ஆத்மார்த்தமாக நடக்கக்கூடியது, அதற்கு எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது, அதற்கு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது அப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் வழிபாட்டிற்கு விதிமுறை அப்படின்னு விதிக்கப்படுவீங்க? நான் அங்கே எதையுமே பார்க்கலையே, நான் மொத்த சக்தி ரூபமாலில் பார்க்குறேன். அதை நான் எனக்கு எப்படி உணரணும்னு, நான் எப்படி அதை பார்க்கணும் உணரணும்னு தோன்றணும், நான் அதுபடி தான் அதை பார்க்குறேன். எனக்கு வேறு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லையே. எப்படி நீங்கள் வழிபாட்டிற்கு விதிமுறை சொல்லுவீங்க? இப்படி தான் சாமி பண்ணணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல. அப்போ ஓஷோ அடுத்து ஒன்று சொல்கிறார், இருவர் வந்து காதலிக்கிறாங்க ஆணும் பெண்ணும், அதுதான் நியதி, மாறியெல்லாம் நடக்கூடாது. இருவரும் வந்து காதலிக்கிறாங்க. இப்போது ஆணுக்கு ஒரு மாதிரியான குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்குது, அவன் காதலிக்கக்கூடிய முறையும் ஒரு மாதிரி இருக்குது. பெண்ணுக்கு ஒரு மாதிரியான குணாதிசயம் இருக்குது, அவள் அந்த ஆணை காதலிக்கக்கூடிய முறையும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இதில் ஒரு சம்பந்தமே இல்லை, ஆனால் சம்பந்தப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் காதல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இவர்கள் பார்க்கக்கூடியதும் உணரக்கூடிய முறை மாறினாலுமே காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்பம் வந்து அவர்களை ஒன்றிணைக்குது அந்த இடத்துல. அப்போது எந்த முறையில் அவரவர் அவரவர் வாணிக்கு ஏற்றார் போல, அவரவர் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றார் போல அந்த காதலை வந்து அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதானே தவிர இது இப்படி தான்ப்பா இருக்கணும், இதுக்கு மீறி நடக்கவே கூடாதுப்பா, உன்னால் காதலுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கவே முடியாது. அது எப்படி வைக்க முடியும்? அது தானாக வரக்கூடிய இயற்கையாக உள்ளார இருந்து வரக்கூடிய உணர்வு. உணர்வுக்கு எப்படி உன்னால் வந்து வரையறை வைக்க முடியும்? பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒன்றுன்னு சொல்லலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நீ எல்லாத்துக்கும் இப்படி ஒரு அட்டவணை போட்டு ஒரு வரையறை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே சீர்கெட்டு போயிடும். அப்போ நீ ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி இந்த காதல் வந்து சீர்கெட்டு போயிடும், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிக்கிறேன்னா அந்த காதலுடைய உணர்வே இல்லாமல் ஜடப்பொருளாக மாறிடுறானோ, அதுபோல் வழிபாடுன்னா இப்படித்தான் நீ ஒரு நிர்ணயம் பண்ணுன அப்படின்னு சொன்னால் உண்மையான வழிபாடு அந்த இடத்தில் இறந்து விடுகிறது. அதற்கு மேலே அது ஒரு கட்டணமாகவும் அது ஒரு கல் சிலையாக மட்டும்தான் உனக்கு வந்து தெரியும். அதற்கு மேலே அதை தாண்டி அந்த வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதை போவதற்குண்டான அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட இருந்து கேட்டு போயிடும். உண்மையாலுமே வழிபாடு செய்யக்கூடியவனுக்கு உருவம் தெரிவதில்லை. உண்மையாலுமே வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னு தெரியாதவனுக்கு அது வெறும் கற்சிலையாக மட்டுமே அவனுக்கு வந்து தெரிஞ்சிட்டே இருக்கிறது. அப்போது உண்மையான வழிபாடு அப்படிங்கிறது என்ன? உனக்கு ஆரம்பத்தில் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஒரு கல் சிலை போல் இருக்கலாமா இருக்கும், நீ வந்து அது ஒரு சிலையாக உருவ பண்ணிக்கிற. ஆனால் நாள் போக 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 அந்த சிலை தானாகவே மறையணும், அது மறைஞ்சு அது அப்படியே கரைஞ்சி போயிடணும். எல்லாம் வந்து இந்த சிலைகளை வந்து காளியோ இல்லை விநாயகரையோ வந்து சிலை செஞ்சு வச்சு ஒரு 20 நாள் 21 நாள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி கொண்டையை ஆற்றுல கரைச்சி வச்சிடறாங்க. இதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் சொன்னாலும் இது ஒரு அர்த்தமற்ற ஒரு விதமே பார்க்க முடியும். இல்லையா, இவ்வளோ கிராண்டாக செய்கிறீங்க, இவ்வளோ அலங்காரமாக ஆடம்பரமாக இது பண்ணுறீங்க, அது சாமின்னு சொல்லி இத்தனை நாள் கும்பிட்றீங்க, வேறு அசால்ட்டாக கொண்டையை ஆற்றுல கரைச்சி விட்டு போயிடுறீங்க, என்னையா அர்த்தமற்ற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கேட்டால் இது ஒரு தாத்பரியத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நம்ம ஊரில் என்ன, இந்த தண்ணி வந்து ஆற்று தண்ணி மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த களிமண்ணில் செஞ்ச பொம்மையில் இருக்கும், இன்றைக்கி கெமிக்கல் மாதிரில. அப்போ அது செய்யும்பொழுது அந்த ஆற்றினுடைய படுகை வந்து கொஞ்சம் உயர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் இருக்குது. டோஷோ அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த தெய்வமாக நீ 21 நாள் பார்த்த, அது போய் கரையுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கரைந்த தன்மையில் அந்த தெய்வத்தை இப்போ காணும் இல்லையா, அந்த கரைந்த தன்மையில் அந்த தெய்வத்தை காணும். இந்த 21 நாட்களுக்கு உள்ளாக இந்த ஒரு தன்மையை நீ வந்து அடைஞ்சிருந்திருக்கணும். எப்படி? அந்த சிலை இருக்கும்போதே அந்த சிலை இல்லாத அந்த தன்மைக்கு போயிருந்திருக்கணும். அதற்கு அந்த 21 நாளுக்குள்ள நீ அதை சிலையாக பார்க்கறதுக்கு மீறி அது சூக்மமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நீ வந்திருக்கணும். வந்தையா அப்படின்னு கேட்டால் வரலை. 21 நாள் கழித்து நீ கொண்டு அந்த சிலையை கரைக்கிற, இப்போ உன் கண்ணுக்கு அது என்னவா தெரியுது?
சிலையை கரைக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியுது. அது ஒரு பொருளை கொண்டு போய் நீ ஆற்றுல போட்டுக்கிட்டு இருக்க, தண்ணியில் போட்டுக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். அந்த பொருள்னால உனக்கு ஒரு உபயோகமும் இத்தனை நாளும் ஏற்படவில்லை, இனிமேலும் ஏற்பட போகிறதில்லை. உண்மையாலுமே பொருள் ஏற்பட்டிருக்கணும்னு சொன்னால் அந்த 21 நாளுக்கு உள்ளதாகவே அந்த சிலை இருக்கும் பொழுதே அந்த சிலை உன் கண்ணிலிருந்து மறைஞ்சிருந்துருக்கணும், ஆனால் உனக்கு மறையலை. அப்போ இங்கே உண்மையாலுமே என்ன, உனக்கு உண்மையாலுமே அந்த இடத்துல வழிபாடு அப்படிங்கிறது ஏற்படவே இல்லை. நீ என்னமோ ப்ரொசீஜர் சொல்லி வச்சுருக்கேன், ரூல்ஸ் வச்சுருக்கேன், அதுபடி நீ நடந்துக்கிட்டு இருக்க. இப்போ புரியுதா? ஒரு வரையறை, ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக இருக்கலாம், இப்படி இப்படி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அதற்கு மீறி நீ பயணிக்கக்கூடியதற்குண்டான அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது உனக்கு இருக்கணும், சுதந்திரம் அப்படிங்கிறது உனக்கு இருக்கணும். அது இன்னொருத்தன் கொடுக்கலனாலும் உனக்கு உள்ளற இருந்தாவது வரணும். அந்த அன்பு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து பொங்கணும். அந்த பொங்கும்போது தான் அந்த ஒரு கவால் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். அப்போது ஒரு உருவம் அப்படிங்கிறது மறைவதே உண்மையான வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆரம்ப காலத்தில் சிலையை பார்க்குறே விச் இஸ் ஓகே, அதை கடந்து நீ போகிறதுக்குண்டான அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது, நீ அதை பார்த்துட்டே இருந்தாலும் அந்த தன்மை அப்படி மறந்து அந்த சக்தி ஸ்வரூபமாக நீ வந்து மாறுவதற்குண்டான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு நீ வரணும். ஸோ இதுக்கு நீ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த கோயில்களும் சிலைகளும் பயன்படுத்தலாமே தவிர, அங்கே பயங்கரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத பின்பற்றிக்கிட்டு இருந்தேன்னா நீ கடைசி வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரக்சராக மட்டும்தான் நீ பார்த்துட்டு இருப்ப. அந்த கரைந்து மறைந்து போகக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும், வழிபாடு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இல்லாமையே போயிடும் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த சாப்டரில் நிறையா இருக்கும், ஏன்னா அந்த சிலை வழிபாட்டிற்குண்டான முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ இன்னும் அதனுடைய தொடர்ச்சியில் இன்னும் நிறைய வரும், ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லி இந்த வழிபாட்டை வந்து ரொம்ப வரிய அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் இது மூடத்தன்மை, அது முட்டாள்தன்மைலாம் சொல்கிறாங்களா, அதுதான் உண்மையாலுமே மூடத்தன்மை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அப்படி விளக்கிட்டே வந்துகிட்டே இருக்கார். ஸோ தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வருவோம். இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கு, கன்ஃபர்மேட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிதனங்கள். நான் உங்கள் இடத்துல நல்லது வரணும். நன்றி. வணக்கம்.